அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீர்க்கட்டி பிரச்சனைக்கு கலர்ச்சிக்காயை நாம் எந்தெந்த விதத்துலலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கலர்ச்சிக்காய் நீர்க்கட்டி பிரச்சனைக்கு எந்த பக்க விளைவும் இல்லாத முழுமையான நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹோம் ரெமிடிங்க. இந்த நீர்க்கட்டி பிரச்சனையினால் பெண்களுக்கு குழந்தை பேரின்மை, உடல் பருமன், சீரற்ற மாதவிடாய், முகத்தில் தேவையில்லாத முடி வளர்ச்சின்னு பல பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த கலர்ச்சிக்காய் நாட்டு மருந்து கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குங்க. நீங்கள் கலர்ச்சிக்காயை வாங்கி கலர்ச்சிக்காயோட மேலே உள்ள ஓடெல்லாம் தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ள வெள்ளை கலரில் ஒரு பருப்பு இருக்குங்க, அதையும் நாம் இஞ்சி பூண்டு நசுக்கிற கல் வச்சுட்டு நல்லா தட்டிட்டோன்னா நல்லா சின்ன சின்ன பீஸாக ஆகிடும். அதுக்கப்புறமா அதை மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக பொடி மாதிரி அரைச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை உங்களுக்கு அந்த ப்ராசஸ் செய்ய கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியே கடைகளில் கலர்ச்சிக்காய் பொடியாகவும் விற்கிறாங்க, நீங்கள் அதையும் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இப்போது கலர்ச்சிக்காய் பொடி தான் வாங்கியிருக்கேன். இந்த கலர்ச்சிக்காய் பவுடர் 50 கிராம் பவுடர் வந்துட்டு 50 ரூபாங்கிற ரேட்டில் நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேங்க. இந்த கலர்ச்சிக்காய் பொடியை நீர்க்கட்டி பிரச்சனைக்கு நம்ம 4 விதத்தில் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாங்க. நான் இதில் ஒரு 200 ml அளவுக்கு மோர் எடுத்திருக்கேங்க. இந்த 200 ml அளவு மோரில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கலர்ச்சிக்காய் பவுடர் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மோரில் நான் இன்றைக்கி உப்பு எதுவும் சேர்க்கலைங்க. உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி காலையில் 1 கிளாஸ், சாயந்தரம் 1 கிளாஸ்னு எடுத்துக்கணுங்க. குறைஞ்சது 1-2 மாதமாவது கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. 2-3 மாதம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. காலையில் எழுந்த உடனே எடுத்துக்கும் போது வெறும் வயிற்றில் இருக்கும்போது எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போது 2வது மெத்தட் பார்க்கலாங்க. நான் 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா காய்ச்சின பால் எடுத்திருக்கேங்க. இந்த 200 ml அளவு பாலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கலர்ச்சிக்காய் பவுடர் வந்துட்டு சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதுங்க, 1 டீஸ்பூன்லாம் சேர்க்க வேணாம். இப்போ இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மோரில் கலக்கும் போதும் சரி, பாலில் கலக்கும் போதும் சரி, கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு கஷ்டமாக தாங்க இருக்கும். கொஞ்சம் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவும் அந்த மோர் மாதிரியே தாங்க. காலையில் 1 டம்ளர், சாயந்தரம் 1 டம்ளர்னு எடுத்துக்கலாங்க. இப்போது 3வது மெத்தட் என்னென்னு பார்க்கலாங்க. ஒரு பவுலில் அதே மாதிரியே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கலர்ச்சிக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போது இதில் இந்த கலர்ச்சிக்காய் பவுடரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தேன் கலந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க. இதே மாதிரியே காலையில் சாயந்தரம்னு 2 வேளைக்கு எடுத்துக்கோங்க. காலையில் எடுத்துக்கும் போது அதே மாதிரியே வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. இது தாங்க இந்த 3வது மெத்தட். இப்போ நம்ம அடுத்ததை 4வது மெத்தட் பார்க்கலாம். இந்த 4வது மெத்தடில் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி சாப்பிட போகிறோங்க. நாம் இதை வந்து கலர்ச்சிக்காய் யூஸ் பண்ணி செய்யும்போது செய்வாங்க. 1 கலர்ச்சிக்காயை உடச்சிட்டு அதில் உள்ள பருப்பு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு 1/5 மிளகு சேர்த்து 2 சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சி எடுத்து அதை தேனோட சேர்த்து நல்லா குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுப்பாங்க. இப்போ இதில் நாம் கலர்ச்சிக்காய் பவுடராக யூஸ் பண்ணுறதுனால 4 டீஸ்பூன் அளவுக்கு கலர்ச்சிக்காய் பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து தேவையான அளவு தேன் சேர்த்து சின்ன சின்ன உருண்டையாக இதை நாம் உருட்டிக்க போகிறோங்க. இந்த மிளகுத்தூள் வந்துட்டு மிளகை வந்துட்டு நல்லா நம்ம வாணலியில் நைஸ் கொஞ்சம் லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ நான் அந்த மிளகுத்தூள் தான் இதில் சேர்க்குறேன். 4 டீஸ்பூன் கலர்ச்சிக்காய் பவுடருக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு தேன் சேர்த்துக்கலாங்க. தேன் வந்துட்டு நம்ம முதல்ல அப்படியே மிக்ஸ் பண்ணி கலந்து சாப்பிட்றதுக்காக சேர்த்தோம்ல, அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாதுங்க. நம்ம கையில் எடுத்து உருண்டை உருட்டுற அளவுக்கு கொஞ்சம் அளவாக தாங்க சேர்த்துக்கணும்.
அதே நேரம் ரொம்ப உருண்டை ட்ரையாகவும் போயிடுச்சுன்னா நம்ம முழுங்கும் போது நமக்கு தொண்டையிலலாம் அப்படி சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து உங்களுக்கு உருண்டை உருட்டணும், அதே நேரத்தில் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும். அந்த பதத்துக்கு இதெல்லாம் தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது கையை வச்சு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உருண்டை உருட்டுறதுக்கு வந்துட்டு நல்லா வரும். நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. நீங்கள் வாயில் போட்டு சாப்பிடும்போது அது போய் தொண்டையில் சிக்காத அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதனால் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டேங்க. இதுவே வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது தொண்டையில் கொஞ்சம் சிக்கிட்டு வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதையும் நான் இன்னும் பாதி பாதியாக சின்ன சின்ன உருண்டையாக தாங்க உருட்ட போகிறேன். இந்த அளவுக்கு பாருங்கள் மேலே ஒரு ஷைனிங்காக ஒரு கோட்டிங்காக இருக்குது பாருங்கள். தேன் அந்த அளவுக்கு நீங்கள் தேன் சேர்த்துக்கணுங்க, இல்லைனா உருண்டை வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகிடும். இந்த நாலு மெத்தடில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். எது பண்ணுறதா இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 2-3 மாதத்துக்கு கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க. மத்தியானம் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 2-3 மணி நேரம் கேப் விட்டு அப்போ கொஞ்சம் வெறும் வயிறாக இருக்கும், அந்த நேரத்தில் ஈவினிங் ஒரு வாட்டியும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.